நம்பர் 45 இன் 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் 2017. இஃப் ஏபிசிடி ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ப்ரூவ் தட் த கிவன் ஒன். இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நமக்கு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா அதனுடைய உறுப்புகள் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ முதல் உறுப்பு என்ன, ஏ. தென் இரண்டாம் உறுப்பு ஏஆர். தென் மூன்றாம் உறுப்பு ஏஆர் ஸ்கொயர். தென் நான்காம் உறுப்பு ஏஆர் டூ. இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வேல்யூ எடுத்து நம்ம எல்எஸ்எஸ்ல சப்ரேட் பண்ணி ஆர்எஸ்எஸ்ல கொண்டு வர போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அப்படியே எல்எஸ்எஸ்ன்னு மாற்றிட்டேன், இடம் இல்லை அதனால் இங்கேயே அப்படியே மாற்றிட்டேன். இதை வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ் நம்ம முடிக்க போகிறோம். இதை ஒரு இந்த மெத்தட் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பாதி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து தென் இதோட கொண்டு வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு வச்சு ஏ அப்படியே வச்சுக்கோ. டி என்ன, இது வரைக்கும் வந்து ஏ பி சி டி இது வந்து கொஸ்டில் நமக்கு கொடுத்துருக்கு. ஏபிசிடி ஆர் இன் ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு. நான்காம் உறுப்பு என்ன கொடுத்துருக்கு, ஏஆர் கியூ. அப்போ இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் ஏவை வெளியெடுத்துடலாம். ஏவை வெளியெடுக்கிறப்போ ஸ்கொயரோடு சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம், ஏ ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்போ மீதி உள்ள என்ன இருக்குது, ஒன் மைனஸ் ஆர் கியூ தென் ஹோல் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஏவை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் ஒன் இருக்கும், இதில் மீதி என்ன இருக்கும், ஆர் கியூப் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை நம்ம ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்தோம்னா ஏ ஸ்கொயர் தென் மைனஸ் இதை இதை டூ ஏபி டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி இது சும்மா எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எழுது மைனஸ் டூ ஆர் கியூ. அது இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஆர் பவர் சிக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. இதனோட எக்ஸ்பேன்ஷன் ஒன்னு மைனஸ் டூ ஏபி தென் ஆர் பவர் சிக்ஸ் அப்படின்னு இருக்கணும். இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கொண்டு வரலாம். இது நம்ம என்ன பண்ணலாம், பிக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ணோம், பி இஸ் வாட், பி ஈக்குவல் டு ஏஆர் தென் சி. சி என்ன, ஏஆர் கியூப் ஹோல் ஸ்கொயர் தென் ஏஆர் கியூப். இந்த வேல்யூ ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரும். டி இஸ் ஏஆர் மாற்றி தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பி வந்து ஏஆர் தென் சி ஈக்குவல் டு ஏஆர் ஸ்கொயர் தென் இங்கே ஏஆர் ஸ்கொயர் தென் திஸ் ஒன் இஸ் ஏ இங்கே ஏஆர் கியூப் மைனஸ் பி ஈக்குவல் டு ஏஆர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஏ வந்து ஸ்கொயரோடு சேர்த்து வெளியில் எடுக்கிறப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ மீதி உள்ள என்ன இருக்குது, ஆறு. இந்த இடத்துல ஆறு ஸ்கொயர் ரொம்ப கவனமாக எழுதணும். ஆறு ஆறு நிறைய இடத்துல இருக்குது. ஸோ கவனமாக எழுதுனா தான் முடியும். இங்கே ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்குது, ஆறு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஏன் ஒன்று, ஏ வந்து ஸ்கொயரோடு வெளியில் எடுத்துக்கணும். தென் ப்ளஸ் இதுலேயும் ஏ எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்கும், ஆர் கியூப் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல ஆர் இருக்குது, இதில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். அதனால தான் இங்கேருந்து பாதி வரைக்கும் அப்படியே மேலே எழுதிட்டு போயிட்டு அங்கேருந்து இது கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இதை இதே ஐடென்டிட்டி வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், ஆர் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும், ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது, நல்ல கவனமாக பாரு. ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை வந்து ஆர் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். மைனஸ் டூ ஆர் கியூப் டூ இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் பவர் ஃபோர். இந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம், புரியும்னு நினைக்கிறேன். அதனால் டைரெக்டாக எழுதிடலாம். அதாவது இது 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 இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டூ ஆர் கியூப் ப்ளஸ் இதை வந்து ஸ்கொயர் பண்ணினா ஆர் பவர் ஃபோர். இங்கே மைனஸ் இருக்கிறனால டூ வர இடத்துல எல்லாமே மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ப்ளஸ் அடுத்தது இப்போ இந்த ஒரு டேர்ம் ஓவர், தென் நெக்ஸ்ட் ஒன் இது ஆர் பவர் ஃபோர். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஆர் பவர் ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ். ஸோ டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங், இங்கே மைனஸ் ஒன் இருக்குல்ல, அப்போ மைனஸ் ஒன் தானே வரும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பவுமே இந்த டூன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ப்ளஸ்ஸா மைனஸான்னு போடணும். அதர் ரெண்டு டேர்ம்ஸுமே ஆல்வேஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே டூ வர இடத்துல மைனஸ், கீப் இன் மைண்ட், டூ இடத்துல வர இடத்துல மட்டும்தான் மைனஸ் போடணும். ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஆர் பவர் சிக்ஸ், இதை ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறப்போ ஆர் பவர் சிக்ஸ் மைனஸ் போட்டுட்டு டூ இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு ஆர், அப்போ என்ன வரும், டூ ஆர் பவர் ஃபோர். இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ ஆர் ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து ஸ்கொயர் பண்ணுறான். ஸோ ஆர் ஸ்கொயர் பண்ணுறப்போ யூஆர் கெட்டிங் ஆர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இப்போ இந்த டேர்ம் வந்துடும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட், இப்போ இதை மட்டும் விட்டுரு, இதே இது நமக்கு இந்த டேர்மை தவிர மீதி எல்லாமே விட்டுரு. இங்கே ஆர் பவர் சிக்ஸ் இருக்கா, ஸோ ஆர் பவர் சிக்ஸ், தென் டூ மைனஸ் டூ ஆர் கியூப் இருக்கா, இங்கே எங்கே இருக்குது மைனஸ் டூ ஆர் கியூப், ஒன் இருக்கா ஒன், ஏதோ ஒரு ஒன்றை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ மீதி எல்லாம் கேன்சல் ஆக போகுது, இங்கே ஒரு ஆர் ஸ்கொயரு, தென் இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர். ஸோ ரெண்டு ஆர் டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணிடலாம், இதை ரவுண்ட் பண்ணதெல்லாம் விட்டுட்டு டக் டக்குன்னு அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இன்னொரு ஸ்டெப்பு எழுதுறேன். தென் ப்ளஸ் ஆர் பவர் ஃபோர் நமக்கு தேவையில்லை, இங்கே ஒரு ஆர் பவர் ஃபோரு, தென் இங்கே ஒரு ஆர் பவர் ஃபோர், ஸோ டூ ஆர் பவர் ஃபோர். அப்புறம் மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் டூ ஆர் ஸ்கொயர், இங்கே மைனஸ் டூ ஆர் பவர் ஃபோர். அப்புறம் மீதி வந்து இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே எழுதிக்கேன். எது இங்கே ஒரு டூ ஆர் பவர் சிக்ஸு, இங்கே ஆர் பவர் சிக்ஸ், இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கேன், மைனஸ் டூ ஆர் கியூப் ப்ளஸ் ஒன். மீதி எல்லாத்தையுமே இப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுக்கு வர ஸ்டெப்பு வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே இதை கொண்டு வந்து இதோட அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு எடுத்து எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, இந்த மூணையும் ரவுண்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்க, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒன்று, இந்த ஆர் பவர் சிக்ஸ், இதை வச்சுட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணிடுறேன், அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இது ஈஸியாக போயிடும். ஸோ இதனுடைய அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ பிஃபோர் தட் இந்த இது மட்டும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், இது தெரியல அப்படின்னா இந்த சம் வந்து போடக்கூடாது, கூட்டுத்தொடரில் வராது, கண்டிப்பாக பெருக்குத்தொடரில் வரக்கூடிய இந்த உறுப்புகளை வந்து நம்ம எழுதுவோம். தேங்க்யூ.